நடராஜரை வந்து துணி இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த சிருஷ்டி கவசத்தை பேசுகிறாங்க, பெருமாளை பேசுகிறாங்க, விநாயகரை கேவலமாக சுற்றி வைக்கிறாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தமிழ் திரையுலகம் பார்த்தீங்கன்னா இந்து கடவுள்களை வந்து அவமரியாதை செய்கிற மாதிரியே வந்து படங்கள் அந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்க. கடவுள்களை வந்து அவமரியாதையாக வந்து சித்தரிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு, இதுக்கு சட்ட ரீதியாக வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? அதாவது நான் ஏற்கனவே வந்து நிறையா முறை இந்த சினிமா நடிகர்கள் கூத்தாடிகளெல்லாம் நிறைய முறை கண்டிச்சிருக்கேன். அதாவது சமீபத்திலையும் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்து மதத்தில் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களை அடிமை மாதிரி வச்சுருக்கோங்கிற மாதிரியும், இந்து மத தெய்வங்களை எல்லாம் அவமானப்படுத்தும் விதமாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகிறமா கூட கண்டனம் தெரிவித்தேன். அப்புறம் பல்வேறு சினிமா நடிகர்கள் பேசும் பொழுதும் காட்சிகளையெல்லாம் பல நாட்களாக எப்பாவது ஒரு ஜோக்கு கிண்டல்லாம் வந்து சாமியாரில் தான் காமிக்கிறது. அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை யாராச்சும் காமிக்கிறாங்களா? இன்றைக்கி போதைப் பொருள் யார் கடத்துகிறா? தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ போதை கலாச்சாரமாக இருக்குது, இல்லை யார் போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கிறான்? இன்றைக்கி எவ்வளவு அவமானமான விஷயங்களை எல்லாம் வந்து மற்ற மதத்தினர் செய்கிறாங்க, அதில் சினிமாவில் காமிக்கிறான்னா காமிச்சு அந்த படத்தை ஓட விட்டுருவாங்களா? இல்லை மற்ற மத தெய்வங்களையோ மத வழிபாடுகளையோ மத முறைகளையோ அவங்க நிகழ்ச்சி கேலி கூத்து பண்ணுறாங்களா? கிடையாது. பொதுவாக வந்து தமிழக சினிமாக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, தமிழக சினிமாக்கள் தான், மற்ற சினிமாக்களை சொல்ல முடியாது. மற்ற சினிமாக்கள் கொஞ்சம் இந்து மதத்தின் மேலே மரியாதையாக இருக்குது. தமிழகத்தில் ஒரு சில சினிமா நடிகர்கள் வந்து இந்து மதத்தை அவமானப்படுத்துகிற மாதிரியும், இன்றைக்கி கூட ஒரு ஸ்டில்ல பார்த்தேன், மொட்டை மாடி முருகன் சொல்லிட்டு முருகனை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு விட்டுருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜின்னு நினைக்கிறவர் படம் எடுத்திருக்காரு. அவர் எப்போ அண்ணன் அதுக்கு முன்னாடி கூட மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து அதில் என்னமோ ஒரு பகுத்தறிவான கருத்துக்களை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பொதுவாக வந்து சினிமாங்கிறது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுமா, தான் பிழைக்கிறக்க வேண்டி நாளுக்காக சம்பாதிக்க வேண்டி என்ன வேணால் செய்வாங்க சினிமா நடிகர்கள். அவங்க என்ன வேணால் எப்படியோ நடந்துக்குவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மதத்தையுடைய அவமானப்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதை கண்டனம் கண்டிப்பாக தெரிவித்து தான் தீர்வோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெரிய மடாவீதிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்து மதத்துக்காக வேண்டி பல லட்சம் கோடி சொத்துக்களை கொடுத்த மடாதிகளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு என்ன அவமானப்படுத்தினாலும் கண்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்களாம் வாயை கூட திறக்கிறது இல்லை, வாயை கூட திறக்கிறது இல்லை. எங்களை மாதிரி பீடாதிபதிகள் தான் இந்து மதத்துக்கு ஒரு இதுனா உடனே வந்து ஒரு போராட்டமோ, சமீபத்தில் நடராஜருக்கு அவமானப்படுத்துகிறாங்க இல்லையா? நடராஜரை வந்து துணி இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறாங்க, அதை கூட ஒருத்தர் கேட்கல. முருகனை பேசுகிறாங்க, கந்தசிருஷ்டி கவசத்தை பேசுகிறாங்க, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பேசுகிறாங்க, பெருமாளை பேசுகிறாங்க, விநாயகரை கேவலமாக சித்தரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சித்தரிக்கும் போது இவங்களை கேட்கறதுக்கு இந்து மதத்தில் வந்து யாரும் பலமானவங்க இல்லையானா, உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், நான் மத்திய பிரதேசமெல்லாம் போயிருந்தேன், அங்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி ஒருத்தர் மூச்சு விட்டானாலும் முடிஞ்சுதான். அவன் எலும்பு எண்ணி கடையில் வச்சுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த நாத்திக தர்மம் இந்துக்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களும் அவங்க தகுந்த மதத்து மேலே சரியாக பட்டு வச்சுருக்காங்க. நம்ம முஸ்லீமை பாராட்டணும், கிறிஸ்தவர்களை பாராட்டணும், அவன் மதத்தை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறோம் சும்மா விட மாட்டான். அவன் மதத்தை பற்றி அவமானப்படுத்துகிறான், ஹிஜாப் அவமானப்படுத்துகிறோம் சும்மா விட மாட்டான். கிறிஸ்தவர்கள் சிலுவை அவமானப்படுத்தினா சும்மா விட மாட்டாங்க. ஆனால் இந்து மதத்து என்ன தான் தெய்வத்தை அவமானப்படுத்திட்டோம், எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், இத்தனை முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறாங்க, சிவன் கிரிவலத்துக்கு இத்தனை லட்சம் பேர் போகிறாங்க, சிவன் ஆலயத்துக்கு நடராஜரை கும்பிட்றாங்க, திருச்சித்தூர் முருகன் கோயில் அத்தனை கூட்டம் இப்படி தெய்வத்தையெல்லாம் அவமானப்படுத்தி சொல்லும்போது வாய் கூட திறக்க மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம். இவங்களே இந்துக்களானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்கள பொறுத்தவரை அவங்க கஷ்டத்தை போய் கடவுள் விட்டு சொல்கிறாங்க, கடவுள் எப்படி இவங்க கஷ்டத்தில் ஏற்றுக்குவாங்க? நடராஜரை பற்றி பேசுகிறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி இந்துக்களும் வெளியே வந்திருக்கணும் இல்லை?
தெல்லையம்பலம் நடராஜனை பேசுவோம், அத்தனை வந்து சிவனடியார்கள் தானே அது வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் வந்து வேதனைக்குரிய விஷயம். இப்போவும் சொல்கிற எதை விதைக்கின்றாயோ அதை அறுவடை செய்கிறான் என்பது போல் இந்து மதத்தை யாரெல்லாம் அவமானப்படுத்தும் விதமாக திரையுலகத்தில் செய்கிறாங்களோ அந்த கூத்தாடிகளுக்கெல்லாம் ரொம்ப மோசமான தண்டனை வரும். ஒரு சிரிப்பு நடிகர் அப்படித்தான் எப்போ பாரு இந்து மத சின்னத்தை வந்து அவமானப்படுத்திகிட்டே இருந்தார். அவருக்கு கண்ணு முன்னாடியே அவர் மகன் செத்தான், கடைசியில் அந்த ஆளும் ஹார்ட் அட்டாக் செத்தான். இதுதான் நடந்தது. அதனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்து மதத்தை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் துஷ்டமான விஷயங்களையும் சோகமான விஷயங்களையும் கடவுள் தருவார்கள்.